ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எஸ்கே. டைம் ட்ராவலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்புற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள்லாம் நம்பாத மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் இந்த இன்டர்நெட்டில் பார்த்ததாக இருக்கட்டும், இல்லை சில பேர் பேட்டி எடுத்ததாவது சில அன்ஐடென்டிஃபைடு ஒரு பர்சன்ஸை வந்து ப்ளர் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நோவா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அவர் பார்த்தீங்கன்னா 3300 வருஷத்துக்கு அந்த இயர்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 2200 வருஷத்துலேருந்து வந்தேன்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆளும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபியூச்சர்லேருந்து வந்தவர் தான். ஸோ இந்த மாதிரி டைம் ட்ராவல்ஸ்லாம் வந்து உண்மையான இருக்காங்களா, இல்லை நம்மளை வந்து வீடியோ ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக யூடியூப்ல வந்து ஒரு நேம் வாங்கணும், இல்லை வந்து நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறத பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் எது எதுவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பேர்லாம் சொன்னது, டைம் ட்ராவலாக சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, இப்போ கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி வந்து போன வருஷம் 2018 வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அதாவது அண்ணா அவரே ஒரு யூடியூப் சேனல் வந்து கொடுத்துருந்தாரு. என்னன்னா, நான் வந்து 2075 வந்திருக்கேன், ஸோ வந்து நான் சொல்கிற இந்த வருஷத்தில் பிறந்திருக்கேன், இந்த வருஷத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட இப்போ நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன ரெண்டு விஷயங்கள் வந்து இப்போ கிளைம் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு தான் இன்றைக்கி பேச வரேன். முதல்ல ஒரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஃபிலிப்ஸ் அப்படிங்கிறவர் இருந்தால் இவரோட பேர். இவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அதை பற்றி அவர் எதுவுமே ஒரு விவரிச்சிக்கல. பட் சொன்னது என்னன்னா, நான் வந்து 2045 வந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2045 பிறந்ததுக்கப்புறம் 18 வயசாக இருக்கும்போது, எனக்கு வந்து 18 வயசாக இருக்கும்போது நான் வந்து யூஎஸ் ஆர்மியில் வந்து செக்ஷன் 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா மொத்த ஆர்மியும் மொத்தம் வந்து அந்த அமெரிக்காவே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்து என்னை போய் போடுவாங்க, நாங்கள் அங்கே போகணும். அது வந்து ஃபியூச்சர் அந்த மாதிரி டைம் ட்ராவலுக்குன்னு செலக்ட் பண்ணி ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஸ்பேஸுக்கு போகிறோம்னு வந்து முதல் தடவை போய் ஆம்ஸ்ட்ராங்கு, பஸ் ஆல்ரெடி அந்த மாதிரி ஆளுங்க செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாட்டுக்கு போய் இவங்க வந்து உளவாளி மாதிரி வச்சுக்குவாங்க. நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில ஆர்மியிலே வந்து உளவாளிகள் இருப்பாங்க, அந்த மாதிரி டைம் ட்ராவலாக இருக்கிறவங்களை வந்து அதுக்குன்னு ட்ரைனிங் கொடுத்து ஃபியூச்சரில் போய் எங்களை வந்து இடம் படிக்க வச்சாங்க. அப்படி ஒரு போன வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2125, 2245. ஸோ இந்த மாதிரி டைம் பீரியடுக்கு அவர் போயிருக்காருன்னு அவரே கிளைம் பண்ணுறாரு. இதில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ அவர் இந்த பேட்டி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பேக்கில் வந்திருக்கேன், அதாவது டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து பின்னாடி வந்ததே கிடையாது, நான் ஒரு ஒரு டைம் கிட்டத்தட்ட 7-8 டைம் போயிருக்கேன். பட் எல்லா டைமே வந்து முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி தான் போயிருக்கேன், தவிர இப்போ தான் நான் வந்து திரும்பி வந்திருக்கேன் சொல்லிட்டு 2018 நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். எப்போ வந்து எந்த இயர்லேருந்து அவர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 2075 2018 நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்கும்போது சில பேருக்கு ஒரு டவுட் வரும், இவன் எப்படி வந்திருந்தாலும் சொல்கிறதுன்னு நம்ப முடியும். நீ சொன்னே ரெண்டு பாயிண்ட் அவர் சொன்னது கிளைம் ஆயிடுச்சு, அப்போ என்ன பாயிண்ட் அவர் சொன்னார், இதில் வச்சு நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் கேட்கலாம்ல. ஸோ அதை தான் இப்போ ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இவர் கூட இருந்த கூட வந்து ஒரு ட்ரிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ட்ரிவா அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கூட வந்து ட்ராவல் பண்ணவர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து 2008 வந்து உள்நாட்டு போர் ஒன்று நடக்கிறதா இருந்துச்சு, சிவில் வார் இருந்துச்சா, அதை தடுக்கிறதுக்காக வந்து 2000 வருஷத்தில் வந்து உள்ளே வந்ததாகவும், அவர் வந்து பார்லிமெண்ட்டில் போய் இல்லை வந்து அவர் வந்து இந்த பிரசிடென்சி எலெக்ஷனில் வந்து மாற்றினதால் மட்டும்தான் வந்து ஒபாமா வந்து பிரசிடென்ட்டாக வந்ததாகவும், அதனால தான் வந்து சிவில் வார் வந்து தடுக்கப்பட்டதாகவும் இருந்துச்சு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கருப்பினத்தவர்களுக்கும் வந்து வெள்ளையர்களுக்கும் வந்து சண்டை, அதாவது இந்த பிளாக் ரேஸ் அண்ட் ஒயிட் ரேஸ் சொல்லுவாங்க, அந்த நிறம் பார்த்து வந்து ரேசிசம் நல்ல ஃபைட் வந்திருக்கும், அந்த மாதிரி வந்து கிளைம் வச்சார். ஸோ இதுவே ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொன்னார். அடுத்த கிளைம் அவர் என்ன வைக்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லா நாட்டுக்கும் வந்து குடச்சல் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா மட்டும்தான். ஏன்னா வந்து அந்த நியூக்ளியர் பாம்பு வந்து டெஸ்ட் பண்ணி ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் 2018 இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், யூஎஸ் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜிம் கிம் யூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நார்த் கொரியா ஒரு அந்த ரூலராக இருக்கட்டும், ரெண்டு பேரும் மீட் பண்ணி இனிமேல் வந்து அணு ஆயுதங்கள் வந்து நம்ம சோதனை பண்ண போகிறதில்ல, உங்கள் நாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. ஸோ அதோட விளைவாக 2019 பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க கண்ட்ரிகளே வந்து எந்த ஒரு ஒரு க்ரூஸ் மிஸ் எல்லாம் நாங்கள் டெக்ஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது அவர் கிளைம் பண்ணல முதல் விஷயம் நடந்த விஷயம். இதுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன விஷயம், நடக்காமல் இருந்தாலும் சரி இனிமேல் நடக்க போகிறதுன்னா, ட்ரம்ப் வந்து ரெண்டாவது முறையாக எலெக்ஷன் வந்து ஜெயிப்பார்னு சொல்லியிருக்காரு. மூணாவது டைம் அவர் வந்து எலெக்ஷனுக்கு வந்து போட்டிடுவார், பட் அவரை வந்து இன்னொருத்தர் மைக்கேல் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் தோக்கடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் யார் இப்போ எங்கே இருக்கார் அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் எதில் ரெக்கார்ட் எடுக்கல, பட் அப்படி ஒரு பர்சன் வந்து அவர் வந்து எலெக்ஷனில் பீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது கிளைம் என்ன வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸுக்கு போய் இறங்க போகிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் மனுஷங்களை போய் மார்ஸில் முதல்ல இடம் பெற வைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவுபடுத்திருக்காரு. இதுக்கு நீங்கள் இன்னொரு லிங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இலான் மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் எக்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு, அவர் சொந்தமாக அவருன்னு ஒரு சேட்டலைட் வச்சு நடத்திட்டு இருக்காரு, அவர் தான் ஃபஸ்ட்டு போக போகிறாரு. இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். எந்த இயர்லையும் பார்த்தீங்கன்னா 2024 மனுஷங்களை கொண்டு போக போகிறாரு. ஸோ இது வந்து போன வருஷமே சொல்லியிருந்தாலும், பட் இருந்தாலும் அவர் ட்ரெயின் ட்ராவலுக்கு முன்னாடி அங்கே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அவர் தான் இலான் மஸ்க் அப்படிங்கிறவர் தான் வந்து அங்கே கூட்டு போக போகிறாரு இது பிரைவேட் ஏஜென்சினால் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினரல் ரிசோர்ஸ்லாம் வந்து ரொம்பவே தீர்ந்து போயிட்டு இருக்குது. இந்த காலத்துல வந்து நம்மளால இந்த ஆயிலாக இருக்கட்டும், பெட்ரோலியமாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஏதாவது கோல் கறி இது மாதிரி எதுவாக இருக்கட்டும், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து நம்மள்கிட்ட ஸ்டாக் கிடையாது, எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ வந்து அரபு நாடுலையும் வந்து கம்மியாகிட்டே வருது. இதுக்கு அடுத்த கட்டமாக மனுஷங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, 2035 இந்த டைம் பீரியடில்
ஸ்டார்ஸ்ல, அதாவது நம்ம பூமிக்கு வெளியில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் நிறைய நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஒரு உதாரணத்துக்கு வந்து சில பூமிகளை சுற்றிட்டு இருக்கிற கற்களாக இருக்கட்டும், நிலாவை சுற்றிட்டு இருக்கிற கற்களாக இருக்கட்டும், அதை வெடிக்க வச்சு அந்த இருக்கிற மினரல் ரிசோர்ஸை வந்து நம்ம இதுக்காக ப்ராடக்ட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம், அது இல்லாமல் ஸ்பேஸுக்கு வந்து அடுத்த கண்ட்ரி அடுத்த கிரகத்துக்கு நம்ம போயிருப்போம். ஸோ அந்த கிரகத்துல இருந்து நம்ம மிசைல் லான்ச் பண்ணி அந்த இதை உடச்சு அதில் வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் வந்து கல் உடைக்கிறதுக்காக ஒரு மிஷின் யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து அவர் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. இன்னொரு கிரகத்தையே நம்ம உடைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாரையே நம்ம உடைக்கிற முடியும், அந்த அளவுக்கு நம்ம வந்து மைன் பண்ணி, அந்த மைனிங்னா மைனிங் வந்து பாம்பு பிடிக்க வச்சு நம்ம இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது ஒன் ஆஃப் த கிளைம். இதுக்கு அடுத்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா, 2022 கலிஃபோர்னியான்னு ஒரு மாநகரம் உங்களுக்கு தெரியும்ல, அமெரிக்காவில் இருக்கு, அதுவும் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநகரம். இதில் வந்து 10.8 மெகா மேக்னிடியூட் அளவுக்கு வந்து எர்த்குவேக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எர்த்குவேக் வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு அதிலிருந்து வந்ததுலேருந்து கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளமும் புயலும் அதிகமாக ஆரம்பிச்சு அங்கே மக்கள் யாருமே இருக்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் அதோட நிலப்பரப்பு வந்து கடலுக்கடியில் வந்து 10 அடி உள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே அடுத்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி போயிடுவாங்க. டெக்சாஸ் மாநகரமாக இருக்கட்டும், இல்லை வந்து நியூயார்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி போயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த ரெண்டு இதுலையும் யாருமே வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபேக்ட். இதுக்கு அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, 2035 பார்த்தீங்கன்னா 2 ட்ரில்லியனியர் இருப்பாருங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த 2 ட்ரில்லியனியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கண்ட்ரி சேர்ந்தவங்க தான். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டாக வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து மேலே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இங்கிருந்து நம்ம ராக்கெட் வந்து மனுஷங்களை அனுப்பி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று மேலே இருக்கும், அங்கே போய் தங்குவாங்க, அங்கிருந்து ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க, ஒரு 6 பேர் வந்து அது வரை தங்கலாம். ஸோ இதை யார் ஓன் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து ட்ரில்லியனராக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் முக்கியமாக ஒரு கிளைம் வச்சது என்னன்னா, முக்கியமாக வந்து அமெரிக்காவில் இருக்கிறவரும் சைனாவில் இருக்கிறவங்க தான் மட்டும்தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரில்லியனராக இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான தகவலையும் கொடுத்துருக்காரு. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அதிகமான பில்லியனர் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவும் சைனாவும் மட்டும்தான். ஏன்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எத்தனை ப்ராடக்ட் இருக்கு, நம்ம வால்மார்ட்டாக இருக்கட்டும், பில்கேட்ஸ் யூஸ் பண்ண மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட ட்ரில்லியனராக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த கிளைமா இருக்கு. அடுத்த கிளைமா என்ன வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2432 2432 இந்த இயரில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் எதுவுமே இருக்காது, அந்த உலகப்போர் மாதிரிலாம் முடிஞ்சு எல்லாமே வந்து மனுஷங்க உணர்ந்துருவாங்க, அந்த காசெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சுதந்திரமாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பொல்யூஷன் இல்லாத ஒரு நாடாக இருக்கணும், எல்லா நாடுகளும் வந்து இந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டு அதுக்கு மேலே ரீயூசபிள், அதாவது மண்ணில் போட்டோனே மக்கி போகிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை விட இன்னொரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஷார்ட்கட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்து இந்த மொபைலாக இருக்கட்டும் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, பழைய காலத்து மாதிரி லெட்டர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த நம்ம புறா வீடு தூதுலாம் படிச்சிருப்போம்ல, புறா மூலமா தூது வருது அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஃபன் ஃபேக்ட்டுகள் எல்லாத்தையும் கூட இது மாதிரி நடந்தாலும் நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் வந்து கிட்டத்தட்ட 95% ஒரே ஒரு லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், எல்லாருமே அந்த ஜென்ரேஷனில் இங்கிலீஷை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற எல்லாமே நம்ம எப்படி மியூசியமில் பார்க்குற ஃபோட்டோ மாதிரி இந்த மாதிரி லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு அட்டவணை போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கடைசி என்ன பாயிண்ட் வந்து சொல்ல வராரு அப்படின்னா, 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து இந்த ஏலியன்ஸ் மாதிரி பறக்கும் தட்டுகள், அதாவது ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வராங்களா சில பேர், அவங்க வந்து மிஷன் ஃபெயில் ஆகி அவங்க கீழே விழுந்ததாகவும் அவங்களாம் தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா 51 ஒரு டாபிக் நான் போட்டிருப்போம்ல, அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து மனுஷங்களையும் வச்சு மிருகங்களை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிருகங்கள்லாம் மாட்டப்பட்டதே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கிற ஹியூமன்ஸ் தான் அங்கே வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அந்த அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டை தான் வந்து ரீஇன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன டெக்னாலஜியில் வந்திருக்காங்களோ அது திருப்பி ரிவர்ஸ் பண்ணி ரீஇன்ஜினியரிங் திருப்பி அதை பண்ணி அது மூலிமா என்ன இங்கே வந்தாங்களோ அவங்க திருப்பி போகிறக்காகவோ, இல்லை என்ன தான் எங்களுக்கு நம்மளுக்கு ஒரு இன்டர்கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கவோ பண்ணுவாங்க. இதை எப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னா, 1975 வந்து அவங்க வந்து ரீஇன்ஜினியரிங் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. அப்போ ட்ரை பண்ணும்போது என்னச்சுன்னா, அவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியல, ஆனால் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சாமா. ஸோ ஸ்பேஸ் ட்ராவல் மட்டும் நம்மளால் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அடுத்த கிரகத்துக்கு போக போகிறதில்ல, நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இதெல்லாம் டைம் ட்ராவல் பண்ணால் நம்ம ஃபியூச்சரில் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மனுஷங்க இப்போ நான் 7 பேர் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பேரலல் யூனிவர்ஸ்ல என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் ட்ராவல் பண்ணி போனால் அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், பட் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி போகிற அளவுக்கு நமக்கு அந்த டைம் பீரியட் 1975 வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்ம எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, அந்த அளவுக்கு பிரெயின் அதிகமாக நம்மளால் யோசிக்கிற அளவுக்கு கிடையாது. ஐன்ஸ்டைனாக இருக்கட்டும், இல்லை வந்து எட்வர்ட் ஸ்னோவனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஓரியண்டடாக எல்லாமே தெரிஞ்சு ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் இருந்தாலும் இதை வந்து ரீஇன்ஜினியரிங் யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த டைமில் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ இதை வந்து மூடி மறைச்சு தான் வந்து கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் அஃபிஷியலாக மூடி மறைச்சிட்டாங்க வந்து இவர் கிளைம் பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம நம்ப முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸில் இருக்கிறத அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை உடைக்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கவர்மெண்ட் உதாரணத்துக்கு ட்ரம்ப் வந்து 3வது டைம் பிரைம் மினிஸ்டர் சாரி பிரசிடென்ட் அவருக்கு ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ப முடியாமல் இருந்தாலும் இவங்க சொல்கிற விஷயங்களை வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆனதுனால தான் இந்த விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். எது எப்படியோ ஒரு சில விஷயங்கள் அவர் சொன்னது வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. ஃபியூச்சரில் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். 2432 நடக்கிறது இப்போ 2022 நடந்தாவே நம்மளுக்கு சந்தோஷம் தான். அது என்னென்னு கேட்குறீங்க, பொல்யூஷன் இல்லாத, நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல், நம்ம ஃபோனே யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பேசாமல் லெட்டர்லேயே எழுதிட்டு நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம். நம்ம லெட்டர் எழுதுனா இப்போ திருப்பி இன்றைக்கி ஒரு மீம் பார்க்கும்போது தான் தெரியுது, பேசாமல் அந்த காலத்தில் மாதிரி லெட்டர் போட்டுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா அந்த லாங் டைம் அந்த லெட்டர் வரக்கு ஒரு 10 நாள் நம்ம வரதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணி ஒரு தவமாக தவம் இருந்து வாங்குவோம். 8th ஸ்டாண்டர்ட் இந்தமாதிரி ஞாபகம் இருக்குது, நம்ம படித்து ரிசல்ட் வரக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆக நம்ம போஸ்டரில் தான் ரிசல்ட் வரும், ஒரு 1 மாதம் வெயிட் பண்ணுவோம்.
அதில் இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து இப்போ நம்ம வந்து உடனே டெக்னாலஜியில் வந்து நைட்டு 12 மணிக்கு ரிசல்ட்டை கொடுத்து நம்ம பர்த்டே ட்ரீட் பண்ணி கொடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி நம்மளை பண்ணுறது வந்து பயங்கர கொடுமையாக இருக்குது. ஸோ எதோ எப்படியோ இந்த இன்னைக்கு சொல்ல வந்த டாபிக் இது தான். ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து நான் சொன்னது மிஸ்லீடிங் கண்டென்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த மாதிரி வந்து டைம் ட்ராவல் பற்றி பேசணும் இல்லை வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி யாருங்க இருக்காங்கன்னு பேசினா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, சியர்ஸ், தேங்க்யூ.